வெல்கம் டு ஆல் அவர் பயோசுவாலஜி கிளாஸ் டுடே வி வில் டிஸ்கஸ் அபவுட் தி ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இஸ் அ ஃபங்க்ஷன் இஸ் ப்ரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் ஓகே சி த பிக்சர் த பாய் ஈட்ஸ் வெல் ஒன்லி நம்ம சாப்பிட்றதுனால மட்டும்தான் நமக்கு எனர்ஜி கிடைக்குமா சாப்பிட்டோம்னா நமக்கு எனர்ஜி கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா அது மட்டும்தான் ப்ராசஸ்ஸா இல்லை ஸோ ஆக்சிஜனை யார் யாரெலாம் யூட்டிலைஸ் பண்ணுறாங்களோ அந்த ஆர்கானிசம்க்கு ஓகே ஸோ இது வந்து என்ன பண்ண அப்படின்னா அந்த ஆக்சிஜன் பிரேக் டவுன் த பயோமாலிகுல்ஸ் பயோமாலிகுல்ஸை பிரேக் டவுன் பண்ணி லைக் நமக்கு குளுக்கோஸை கொடுக்கும் குளுக்கோஸ் டு டெரிவ் எனர்ஜி சப்போஸ் கார்பன் டை ஆக்சைடை பிரேக் டவுன் பண்ணி இது எதை கொடுக்கும் ஹார்ம்ஃபுல் கேஸை ரிலீஸ் பண்ணிடும் ஓகே ஸோ இதிலிருந்து என்ன தெரியுது ஆக்ஸிஜன் ஹேவ் டு ப்ரூவ் த ப்ரொவைடட் டு செல்ஸ் கண்டினியூஸ்லி அண்ட் கார்பன் டை ஆக்சைட் டு பி ரிலீஸ் இமீடியட்லி பை த செல்ஸ் ஸோ இத் தி திஸ் பிக்சர்ஸ் இஸ் இண்டிகேட் நீட் ஆஃப் இயர் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இஸ் எசென்ஷியல் ஃபார் லைஃப் கம்பேர் தென் ஃபுட் ஃபுட்டு எப்படி நமக்கு வந்து முக்கியமோ அதே காட்டிலும் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமும் என்னது இஸ் எசென்ஷியல் ஃபார் லைஃப் ஏன்னா இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணுது நம்ம சாப்பிட்ற என்ன இன்டேக் பண்ணுறோமோ அந்த பயோமாலிகூல்ஸை பிரேக் டவுன் பண்ணி எனர்ஜி ப்ரொவைட் பண்ணுறதுக்கும் அதே நேரத்தில் வேஸ்ட் வேஸ்ட் ப்ரோ கேஸஸ் என்னது டை ஆக்சைடு அதை பிரேக் டவுன் பண்ணி வெளியில் தள்ளுறதுக்கும் எது தேவை ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இஸ் மஸ்ட் கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஃபுட்டுக்கு மட்டும் நம்ம ஃபுட்டு சாப்பிட்டா மட்டும் நமக்கு எனர்ஜி கிடைக்காது ஸோ த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஆல்சோ இஸ் ஹெல்ப்ஃபுல் டு ஃபார் அவர் லைஃப் ஃபார் கெட்டிங் எனர்ஜி can you understand what is the term of respiration a respiration is nothing but is the oxidation of a nutrient in the living cells

செல்ஸ் அட்மாஸ்பியரில் இருக்கிற ஆக்சிஜனை யூட்டிலைஸ் பண்ணி செல்ஸ் என்ன பண்ணுது டை ஆக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது இஸ் அ ப்ரீத்திங் ப்ராசஸ் கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ரெஸ்பிரேஷன் ஸோ வீ to டு energy எனர்ஜி ஃபார் பயாலஜிக்கல் ஒர்க் ஸோ the living லிவிங் செல்ஸ் த நியூட்ரியன்ஸ் வில் பி ஆக்சிடேஷன் லிவிங் செல்ஸில் நியூட்ரியன்ஸ் ஆக்சிடேஷன் ஆகி என்ன பண்ணுது நமக்கு ரில எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுது ஸோ அதுதான் நமக்கு பயாலஜிக்கல் ஒர்க்குக்கு ஹெல்ப் help தான் What is breathing? From the atmosphere, oxygen is utilizing by the cells and carbon dioxide produced from the cells, it will be released. So, this is the process of breathing. Can you understand? This is one more question. Respiratory organs in various organisms, lower invertebrates such as sponges, ceilantrates, flatworms, what is the respiratory organs? It's a general body surface.

ஸோ இந்த கியூட்டேனியஸ் தான் என்ன பண்ணுது அப்படின்னா அது மூலமாக ரெஸ்பிரேஷன் பண்ணுறாங்க ஓகே ஸோ அர்த்துவார்ஸ் லீச் ஆம்பிஃபியன்ஸோட ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் என்னது இட்ஸ் அ ஸ்கின் ஆர் கியூட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன் இன்செக்ட்ஸ் சென்டிபீட் மில்லிபீட் ஸ்பைடர் ஸோ இந்த இன்வடி பிரேட்ஸ்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா ட்ரக்கியல் ட்யூப்ஸ் வழியாக என்ன பண்ணும் ரெஸ்பிரேட்டரி பண்ணும் ஓகே ஸோ ட்ரக்கியல் டியூப்ஸ் இஸ் த ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் ஃபார் இன்செக்ட்ஸ் சென்டிபீட் மில்லிபீட் and spider through the gills so this is the branchial respiration the examples of the branchial respiration is fishes tadpoles and prawn what is the name of the respiratory organ in vertebrates yeah it's a lungs lungs is the pulmonary respiration lungs is a pulmonary what is a specialist of a, லங்ஸ்மா லங்ஸோட ஸ்பெஷலிஸ்ட்டை என்னன்னு சொல்லுவோம் பல்மோனாலஜிஸ்ட் பல்மோனாலஜிஸ்ட் ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஆக்ட் அண்ட் ஃபேர் லங்ஸ் டோட்டலாக ஃபஸ்ட்டு டோட்டல் ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் என்னென்ன இருக்கும் ஸ்டார்டிங் வித் எக்ஸ்டர்னல் நாஸ்டல்ஸ் அதுக்கப்புறம் என்ன இருக்குது நேசல் கேவிட்டி அதுக்கப்புறம் ஃபேரிங்ஸ் ஃபேரிங்ஸ் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் என்ன படிச்சிருக்கோம் இட்ஸ் அ காமன் பேசேஜ் ஃபார் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அண்ட் டைஜெஸ்டிவ் சிஸ்டம் நெக்ஸ்ட்டு லேரிங்ஸ் லேரிங்ஸ் நம்ம பேசிகிட்டு இருக்கப்போ தொண்டையில் கை வச்சு பாருங்கள் ஒரு வைப்ரேஷன் இருக்கும் பார்த்திங்களா அதுதான் என்னது லேரிங்ஸு ஸோ த லேரிங்ஸ் இஸ் கால்ட் கால்டஸ் அ வாய்ஸ் பாக்ஸ்னு சொல்லுவாங்க ஓகே நெக்ஸ்ட்டு வந்து ட்ரக்கியா நெக்ஸ்ட்டு வந்து என்னது ட்ரக்கியா ஸோ இந்த ட்ரக்கியா வரைக்கும் என்னாகும் அப்படின்னா ஏர் வந்து ட்ராவல் ஆகும் நெக்ஸ்ட் என்டர் இன்டு த லங்ஸ் லங்ஸோட ஃபஸ்ட்டு பார்ட் என்னது இந்த ரெண்டு பிரான்ச் ரெண்டு சைடாக பிரிகிறதுக்கு பேர் தான் என்னது ப்ராங்கை ரெண்டு படப்பிரிய பிறனது பிராங்கை பிராங்கியிலேருந்து அதுக்கடுத்து ஒரு பிரான்ச் வரும் அது வந்து ப்ரைமரி பிராங்க்யூல்ஸ் அந்த ப்ரைமரி பிராங்க்யூல் ஒரு பிரான்ச்சஸ் வந்து அது செகண்ட்ரி பிராங்கியூல்ஸ் அதில் வர பிரான்ச்சஸ்க்கு பேர் டர்ஷரி பிராங்க்யூல்ஸ் ஸோ எண்ட் ஆஃப் த டர்ஷரி பிராங்க்யூல்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா இட்ஸ் அ ஆல்வியோலை ஓகே ஸோ அந்த ஆல்வியோலில் தான் என்னப்பா நடக்கும் கேஷியஸ் எக்ஸ்சேஞ்சஸ் நடக்கும் ஓகே ஆல்வியோலே தான் என்னது கேஸியஸ் எக்ஸ்சேஞ்ச் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்ட் வித் எதில் ஸ்டார்ட் ஆகுது எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரல்ஸ்லேருந்து ஆல்வியோலைக்கு முன்னாடி என்ன பாட்டோம் இட்ஸ் டெர்மினல் பிராங்கியூல்ஸ்ன்னு சொன்னோமா ஸோ அந்த பார்ட் வரைக்கும் இருக்கிற ஜோனுக்கு பேர் கண்டக்டிங் ஜோன் ஆல்வியோலே மட்டும் ஆல்வியோலை அந்த டக்ஸ் ஆஃப் டக்கு பேர் என்ன அப்படின்னா இஸ் எ ரெஸ்பிரேட்ரி ஜோன் ஸோ தர் இஸ் அ டூ டைப்ஸ் ஆஃப் ஜோன் ஒன் இஸ் அட் From the external nostrils to terminal bronchioles varicur the conducting zone. Next um, alveoli and then ducts are called as the respiratory zone. So, what is the role of the conducting zone? It will be it uh, humidifies and warms the incoming air. See the air passage ma external nostrils, diagram external nostrils. அதுக்கப்புறம் நாசல் பேசேஜ் அப்படியே போய் எங்கே போகுது நாசல் சேம்பரில் ச நாசல் கேவிட்டின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு வந்து ஃபேரிங்ஸ் ஃபேரிங்ஸில் ஃபஸ்ட்டு ஃபேரிங்ஸ் என்னது நாசோ ஃபேரிங்ஸ் ஸோ நாசோ ஃபேரிங்ஸ்லேருந்து நெக்ஸ்ட்டு வந்து க்ளாட்டர்ஸ் க்ளாட்டர்ஸ்க்கு அப்புறம் எங்கே லா லேரிங்ஸ் லேரிங்ஸ் இஸ் அ வாய்ஸ் பாக்ஸ் நெக்ஸ்ட் என்டர் இன் டு த சக்கியா சக்கியாக்கப்புறம் பிரான்ஞ்சஸ் வந்துடும் லங்ஸுக்குள்ளே போயிடுவாங்க ஓகே ப்ரைமரி ப்ராங்கை செகண்ட்ரி ப்ராங்கை டேர்ஷியரி ப்ராங்கை அண்டு ப்ராங்கியோல்ஸ் நெக்ஸ்ட் லாஸ்ட்டில் இருக்கிறவங்க டெர்மினல் பிராங்கியோல்ஸு ஸோ அதை வந்து ரெஸ்பிரேட்ரி ப்ராங்கியோல்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு ஆல்வியோலே ஆல்வியோலை தான் என்னது ரெஸ்பிரேட்ரி பிராங்கியோல் அதில் என்ன இருக்கும் நிறைய ஆல்வியோல டக் இருக்கும் ஸோ இந்த டக்டில் தான் என்ன ஆகுது கேஸியஸ் எக்ஸ்சேஞ்சஸ் நடக்குது ஸோ இதுதான் ஏர் பேசேஜ் கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் லேரிங்ஸ்மா அதர்வை சவுண்ட் பாக்ஸ் ஆர் வாய்ஸ் பாக்ஸ் ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த காட்டிலேஜினஸ் பாக்ஸ் விச் ஹெல்ப்ஸ் இன் சவுண்ட் ப்ரொடக்ஷன் காட்டிலேஜினஸ்னால் என்னப்பா இட்ஸ் அ ஃப்ளெக்ஸிபுள் ஓகே இந்த லேரிங்ஸ் வந்து எப்படி இருக்கும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் ஸோ இதிலருந்து தான் என்னாகுது அப்படின்னா சவுண்ட் ப்ரொடக்ஷன்ஸ் வருது இப்போ நம்ம முழுங்குறோம் டூரிங் ஸ்வாலோவிங் பண்ணுறப்ப ஸோ த கிளாட்டஸ் இஸ் க்ளோஸ்ட் பை எபிக்ளாட்டஸ் கிளாட்டஸ் என்ன ஆகுது க்ளோஸ் ஆகுது பை எபிக்ளாட்டஸ்னால ஏன் அப்படின்னா இட் டு ப்ரிவெண்ட் த என்ரி ஆஃப் ஃபுட் இன் டு த லேரிங்ஸ் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிட்டுட்டுருக்கப்போ பேசுவோம்ல ஸோ அந்த டைமிங்கில் என்னாகும் இந்த க்ளாட்டஸ் தான் என்ன பண்ணுது இஸ் க்ளோஸ்ட் பை த எபிக்ளாட்டஸ் மூலமாக என்ன பண்ணுது ஃபுட்டை வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் விழாதபடிக்கு என்ன பண்ணுது ப்ரொடெக்ட் பண்ணுது ஓகே ஸோ வாட் இஸ் ட்ரக்கியா டக்கியாங்கிறது ஃபாலோட் பை லேரிங்ஸ்லேருந்து வர்ற இதுக்கு பேர் தான் என்னது டக்கியா ட்ரக்கியா இஸ் ஆல் பிராங்கை அண்ட் இனிஷியல் பிராங்கியூல்ஸ் ஆர் சப்போர்ட்டட் பை இன்கம்ப்ளீட் காட்டிலேஜினஸ் இஸ் அ ரிங்ஸ் நோட் பண்ணிக்கோங்க இருந்து ரிமைனிங் விராங்கை அண்ட் பிராங்கியூல்ஸ் எல்லாமே என்னென்னா இன்கம்ப்ளீட் காட்டிலேஜினஸ் ரிங்ஸ் பட் லேரிங்ஸுங்கிறது என்னது இட்ஸ் ஒன் ஆஃப் த காட்டிலேஜினஸ்ஸு ரிமைனிங் இருக்கிறவங்கெல்லாம் என்னது இட்ஸ் எ இன்கம்ப்ளீட் காட்டிலேஜினஸ் ஒன் வேர்டில் கேட்பாங்கப்பா ஓக்கல் காட்ஸ்னால் என்னென்னு சொல்லியிருக்கேன் லேரிங்ஸ் உங்கள் கையை வச்சு பாருங்கள் கையை வச்சுட்டு ஏதாவது பேசுங்க பேசி பார்க்குறப்ப என்ன ஒரு வைப்ரேஷன் வருதா அந்த வைப்ரேஷன் பார்ட்ஸ் தான் என்னது இட்ஸ் அ லேரிங்ஸ் வைப்ரேஷன் ஃபீல் பண்ணுறோம்னாப்பா அந்த பார்ட் தான் என்னது லேரிங்ஸ் அப்போ லேரிங்ஸ்க்கு மேலே என்ன இருக்குது ஃபேரிங்ஸ் லேரிங்ஸ்க்கு கீழே என்ன இருக்குது பார்ட்டு பாட்டு ட்ரக்கியா ட்ரக்கியாவில் நெக்ஸ்ட்டு ரெண்டு பிரான்ச்சஸ் யார் இட்ஸ் அ ப்ராங்கை ப்ராங்கையில் இருக்கிற நெக்ஸ்ட் ப்ராஞ்சஸ் யார் பிரைமரி ப்ராங்கே செகண்டரி ப்ராங்கே டர்ஷரி ப்ராங்கை கடைசியில் தான் யார் இருக்காங்க ஆல்வியோலை வாட் இஸ் அ ரோல் ஆஃப் த ஆல்வியோலை கேஸ் யர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஓகே வேர் இட் இஸ் லொக்கேட்டட் த லங்ஸ் லங்ஸ் எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு தொராசிக் சேம்பர் வாட் இஸ் அ தொராசிக் சேம்பர்ப்பா தொராசிக் சேம்பர் என்ன சொன்னேன் நெக்கில் இருந்து நம்மளுடைய அப்பர் அப்டாமன் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரீஜியன் தான் என்னது தொராசிக் ரீஜியன் அண்ட் ரெஸ்ட் ஆன் கீழே லங்ஸுக்கு கீழே என்ன இருக்காங்க அ டயஃப்ரம் இருக்காங்க ஓகே வேர் இட் இஸ் லங்ஸ் லொக்கேட்டட் இஸ் அ தொராசிக் சேம்பர் அண்ட் ரெஸ்ட் ஆன் டயஃப்ரம் ஓகே ரைட் லங்ஸில் எப்போயுமே பாருங்கள் த்ரீ லோப்ஸ் இருக்கும் லோப் லெக் ஸ்ட்ரக்சர் நம்ம லோப்ஸுன்னு இதுக்கு முன்னாடி எங்கே பார்த்தோம் லோப்ஸ் இஸ் அ யூனிட் இஸ் அ லொபியூல்ஸுன்னு யார் வெரி குட் இஸ் அ லிவரில் பார்த்தோமா ஓகே அதே போல் தான் எப்போயுமே லெஃப்ட் லங்க்கில் ல சாரி ரைட் லங்ஸில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா த்ரீ லோப்ஸ் இருக்கும் லெஃப்ட் லங்கில் எத்தனை லோப்ஸ் இருக்கும் டூ லோப்ஸ் இருக்கும் ஸோ இந்த லங்ஸு வந்து வெளியில் வந்து ஒரு ஒரு டபுள் லேய்டால் கவர்டாயிருக்கும் வாட் இஸ் அ நேம் ஆஃப் த லேயர் ஆஃப் டபுள் லேயர்ட் ஆஃப் எ லங்ஸ் இல்லைன்னா கவரிங் மெம்பரேன் ஆஃப் எ லங்ஸுனா இஸ் அ ப்ளூரா ப்ளூரா ஸோ ப்ளூரா வந்து அவுட்டர் பெரிட்டல் ப்ளியூரா அண்ட் இன்னர் இன்னரில் வந்து விசரல் ப்ளூரா அப்படின் சொல்லிட்டு இதை வந்து நம்ம கால் பண்ணுவோம் ஓகே அவுட்டர் சைடில் இருக்கிறத பெரிட்டல் ப்ளூரான்னு சொல்லுவோம் இன்னரில் இருக்கிற அந்த ப்ளூராவோட மெமரேனு என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா விசரல் ப்ளூரா ஸோ இந்த ப்ளூரல் ஃப்ளூயிட் And the outer ko inner ko, inner na, is a pleural fluid fluid. The pleural fluid is present in between these two layers. In the two layers, outer parietal pleura, inner visceral pleura. So, what is the role of this? The pleural fluid prevents the friction between the membranes, lubricates the surface of the lungs. ஓகே லங்ஸுக்கு இடையில் எந்த ஒரு கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறப்ப அந்த இடத்துல எந்த ஒரு ஃப்ரிக்ஷன்ஸோ எதுவுமே நடக்காமல் என்ன பண்ணுது ப்ரொவைட் பண்ணுறது தான் யாரோடைய ஒர்க்கு இந்த த ப்ளூரல் ஃப்ளூயிட்டோட ஒர்க்கு ஓகே ப்ளூரல் ஃப்ளூயிட் வாட் இஸ் த நேம் ஆஃப் த மெம்ப்ரெயின் அரவுண்டு த லங்ஸ் இஸ் அ ப்ளூரல் மெம்ப்ரேன் வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஃப்ளூயிட் இஸ் அ ப்ளூரல் ஃப்ளூயிட் ஓகே வாட் இஸ் அ ரோல் ஆஃப் திஸ் த ப்ளூரல் ஃப்ளூயிட் ரெடியூஸ் த சர்ஃபேஸ் டென்ஷன் அண்டு ஃப்ரிக்ஷன்ஸ்

Okay students, now you have to take your new book, page number 121.

சோ அது எங்க ஓப்பன் ஆகும் அப்படின்னா இட்ஸ் ஓப்பன் இன் த நாசோ ஃபேரிங்ஸ் பேரிங்ஸ் ஃபேரிங்ஸ்க்கும் மேலே இருக்கிற இந்த நாசல் சேம்பருக்கும் ஃபஸ்ட்டு பாட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா நாசோ ஃபேரிங்ஸ் ஃபேரிங்ஸை நம்ம த்ரீ டைப்ஸாக சொல்லலாம் நேசோ ஃபேரிங்ஸ் ஆரோ ஃபேரிங்ஸ் நெக்ஸ்ட் லேரிங்ஸோடு இருக்கிற ஒட்டி இருக்கிறது லேரிங்கோ ஃபேரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா ஸோ இந்த ஆன்டீரியர் பாட்டில் நேசோ ஃபேரிங்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு ஓப்பன்ஸ் த்ரூ த க்ளாட்டஸ் ஸோ இந்த க்ளாட்டஸோட நம்ம ரோல் சொன்னோம் இஸ் க்ளோஸ் பை த எபிக்ளாட்டஸ் ஏன் அப்படின்னா இட் ப்ரிவென்ட் த ஃபுட் என்டரி இன்டூ த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் சொன்னோம் ஓகே அதுக்கப்புறம் கீழே யார் இருக்காங்க ட்ரக்கியா ப்ராங்கை ப்ராங்கியூல்ஸ் இவங்களாம் என்ன செல்ஸால் மேடப் ஆஃப் ஆகியிருக்காங்க அப்படின்னா சிலியேட்டட் எப்பிட்டிரியல் செல்ஸ் அப்படி ஒரு ஏரோ மாதிரி எழுதிட்டு பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஸோ சிலியேட்டட் எப்பிட்டிரியல் செல்ஸ் லைனிங் த ட்ரக்கியா ப்ராங்கை அண்ட் ப்ராங்கியூல்ஸ் இவங்க எல்லாம் என்ன செக்ரீட் பண்ணுவாங்க மியூக்கஸை செக்ரீட் பண்ணுவாங்க ஆல்ரெடி நமக்கு தெரியும் மியூக்கஸை செக்ரீட் பண்ணுற செல்ஸுக்கு பேர் என்னப்பா இட்ஸ் அ காப்லட் செல்ஸ் ஓகே ஓகே இந்த மியூக்கோஸ்க்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா இட்ஸ் கண்டெயின்ஸ் ஏ ஸ்லிம்மி மெட்டீரியல் ரிச் இன் கிளைகோ ப்ரோட்டீன் ஸோ இந்த கிளைகோ ப்ரோட்டீன் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மியூக்கோஸில் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு மைக்ரோ ஆர்கானிசமோ டஸ்ட் பார்ட்டிக்கல்ஸோ வந்துச்சு அப்படின்னா அதோடு ஒட்டிக்கிறோம் சரி அந்த மியூக்கோஸில் ஒட்டி என்ன பண்ணிடும் உள்ள ஏர் பேஸேஜ்குள்ளே வரவிடாமல் அப்படியே அடித்து துரத்திடும் அதுதான் அதனுடைய ஒர்க்கே ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பற்றி நம்ம சொல்லுவோம் ட்ரக்கியா பற்றி ஆல்ரெடி வந்து இட்ஸ் அ செமி ஃப்ளெக்சிபுள் tube trachea என்னது semi flexible tube so இதில் multiple cartilaginous rings வந்து இருக்கு so எங்கு trachea வந்து start ஆயிருக்கும் அப்படினா mid thoracic cavity நம்லுடிய பின்னாடி rib பாத்திக்கினா 5th thoracic cavity okay வாந்த thoracic இது வந்து என்ன இருக்கும் அப்படினா அடுத்து இது வந்து தரை followed by division follow ஆகும் என்னது right லெஃப்ட்டு ரைட் லங்ஸ் லெஃப்ட் லங்ஸ் அந்த ட்ரக்கியாவில் இருக்க அந்த பிரான்ச்சிலேருந்து வர்றது என்னப்பா சொல்லுவோம் ப்ராங்கை ப்ராங்கேலேருந்து வர்றதை ப்ராங்கியூல்ஸ் அதான் பிரைமரி பிராங்க்யூல்ஸ் சக்கேண்டரி பிராங்கை இல்லைனா டர்ஷரி ப்ராங்கே ஆர் ப்ராங்கியூல்ஸ் எது வேணாலும் சொல்லலாம் நெக்ஸ்ட் லாஸ்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா ஆல்வியோலை ஓகே ஃபஸ்ட் இப்போ நம்ம ப்ராங்கேயோட ஷேப்பை பார்ப்போம் ட்ரக்கியா என்னன்னு சொன்னேன் செமி ஃப்ளெக்சிபிள் ட்யூப்னு சொன்னேன் ப்ராங்கே என்ன அப்படின்னா சி ஷேப்டு க்யூப் கர்வ்டு காட்டிலேஜ் பிளேட்ஸ் ப்ராே வந்து என்னது சி ஷேப்டு கர்வ்டு கா காட்டிலேஜ் பிளேட்ஸ் ஸோ இது மூலமாக ஏன் இது வந்து சி ஷேப்டாக இருக்கிறதுனால தான் என்ன ஆகுது அப்படின்னா ஏர் வந்து கொலாப்ஸ் ஆகாது அதே நேரத்தில் பேர்ஸ்டுமே ஆகாது ஏன்னா வந்து ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு ஒரே அந்த பாத்வேல தான் எந்த ஆக் எந்த பாத்வேல ஆக்ஸிஜன் வருதோ அதே தான் என்ன ஆகும் கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வரும் ஸோ அதுக்கு இந்த த ப்ராங்கே வந்து சி ஷேப்டு தட் இஸ் அ கர்வ்டு காட்டிலேஜ் பிளேட்ஸ் தான் என்ன பண்ணுது அப்படின்னா டு என்ஷூர் பண்ணுது ஓகே கொலாப்ஸ் ஆகாமலும் பேர்ஸ் ஆகாமலும் என்ன பண்ணுது என்ஷூர் பண்ணுது ப்ராங்கியோல்ஸ்னால் என்ன சொன்னோம் நிறைய குட்டி குட்டியாக லங்ஸுக்குள்ளே இருக்கிற பிரான்ச்சஸ் தான் ஸோ இந்த பிரான்ச்சஸில் என்ன கிடையாது காட்டில் ஏஜினஸ் கிடையாது ட்ரக்கியா இஸ் அ மல்டிபிள் காட்டில் ஏஜினஸ் ப்ராங்கே இஸ் அ கர்வ்டு கார்டிலேஜ் ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற பிரான்ச்சஸ் ஆஃப் எக் ப்ராங்கியோல்ஸ் வந்து என்ன கிடையாது காட்டில் ஏஜினஸ் ரிங்ஸ் கிடையாது ஸோ இது வந்து ஒரு ரிஜிடிட்டியாக இருக்கும் இது மூலமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரிவெண்ட்டு த கொலாப்ஸிங் பட் ஆர் சரௌண்டட் பை ஸ்மூத் மசில் இது மூலமாக கன்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் ரிலாக்ஸேஷன் டு அட்ஜஸ்ட் டயாமீட்டர் ஈஸியாக நமக்கு மூச்சு விடுறப்ப நம்மளுடைய செஸ் கேவிட்டி எப்படி இருக்கும் ரிலீஸ் ஆகும் அதுக்கப்புறம் மூச்சு நல்லா வாங்குறப்ப செஸ்ட்டோட இது வந்து என்ன ஆகும் இன்க்ரீஸ் ஆகும் இது எல்லாமே எதனால் அப்படின்னா இந்த தான் ஓகே கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்மா நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஸோ இந்த உள்ளே வந்து ஃபைன் உள்ளுக்குள்ளே யார் இருக்காங்க பிராங்கியூல்ஸோட எண்டில் Is a pouch as Zach's called here alveoli. What is the role of the alveoli? It's a gaseous exchange. Okay, well. so in the gaseous exchange. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் நெக்ஸ்ட் வந்து லங்ஸு சுற்றியில் இருக்கிற அந்த மெம்ரெயின் பற்றி பார்த்தோம் ஒட் இஸ் அ நேம் ஆஃப் த மெம்ரெயின் பா ச ப்ளூரா மெம்ரெயின் ப்ளூரல் ஃப்ளூயிட் அது கூட என்ன பண்ணுது ச ட்யூசர்ஸாக ஃபிக்ஷன்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆல்வியோலி ஸ்ட்ரக்சரை பார்ப்போம் சரிங்களா ஆல்வியோலையும் த்ரீ லேயர்ஸ் இருக்குது அதையும் நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்லைட்ஸில் பார்ப்போம் ஓகே வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் ரெஸ்பிரேஷன் இஸ் ஃபஸ்ட் ஒன் இஸ் பல்மோனரி வென்டிலேஷன் பல்மோனரி வென்டிலேஷன் இஸ் நத்திங் பட் இஸ் அ ப்ரீத்திங் பா ப்ரீத்திங்னா பல்மோனரி வென்டிலேஷன் சார் நெக்ஸ்டஸ் கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் த லங்ஸ் ஆல்வியோலை அண்ட் பிளட் லங்ஸில் இருக்க ஆல்வியோல்லேருந்து நெக்ஸ்ட் வந்து பிளட்டுக்கு இதுக்கு இடையில்தான் என்ன நடக்குது கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது ஓகே அதுக்கப்புறம் முக்கியமானது என்ன அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேசஸ் ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் எப்படி நடக்குது நம்ம பாடியில் கார்பன் டைஆக்சைட் ட்ரான்ஸ்போர்ட் என்ன மாதிரி நடக்குது ஓகே இப்போ வந்து கேஸ் இஸ் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் பிளட் அண்ட் டிஷ்யூஸ் நம்ம செகண்ட் ஒன் பார்த்தோம் கேஸ் இஸ் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் லங் ஆல்வியோலி அண்ட் பிளட்டுனா அது ஆக்சினேட்டட் பிளட்டு கேஸ் இஸ் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் பிளட் அண்ட் டிஷ்யூஸ்னால் இது என்ன பிளட்டு கார்பன் டை ஆக்சைடு பிளட் டிஆக்சினேட்டட் பிளட் ஓகே ஸோ நெக்ஸ்ட் இஸ் செல்லுலார் ஆர் டிஷ்யூ ரெஸ்பிரேஷன் ஸோ தீஸ் ஆர் த ஃபைவ் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ்

லீவ் பண்ணுறோம் ரிலீஸ் பண்ணுறோம் ஓகேவா அதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரேஷன் இந்த பிக்சரை பாருங்கள் ஸோ மெக்கானிசம் ஆஃப் இயர் ப்ரீத்திங் ப்ரீத்திங்கில் வந்து என்னாகுது கீழே வந்து இதெல்லாம் வந்து லங்ஸு இதில் இருக்கிறது வந்து ப்ளூரல் மெம்ரேன் கீழே இருக்கிறது வந்து டயஃப்ரம் ஸோ இன்ஸ்பயர் பண்ணுறப்ப என்னாகுது அட்மாஸ்பியரில் இருக்க ஏர் வந்து உள்ளே வரப்போ செஸ் கேவிட்டி என்னாகும் இன்க்ரீஸ் ஆகும் எக்ஸ்பைரேஷன் பண்ணுறப்ப என்னாகும் செஸ் கேவிட்டி உள்ள இருக்க ஏர் லங்ஸில் இருக்க ஏரை ரிலீஸ் பண்ணுறோம் அட்மாஸ்பியருக்கு ரிலீஸ் பண்ணுறோம் அப்போ செஸ்ட் கேவிட்டி ஆகிரும் ஓகேவா ஓகே இன்ஸ்பைரேஷன் அண்ட் எக்ஸ் இன்ஸ்பைரேஷனில் என்ன நடக்கும் அப்படின்னா டயஃப்ரம் கண்ட்ராக்ட் டயஃப்ரம்னா என்னப்பா கீழே வந்து இந்த ஒரு ஆர்க் மாதிரி இருக்குலப்பா அங்கே பாருங்கள் பிக்சரை பாருங்கள் இஸ் அ ஆர்க் ஷேப்டு ஏர் வந்து உள்ளே போகுது நல்லா அப்படி இழுக்கிறோம் இழுக்கிறப்ப என்னாகுது கீழே ஒரு குழி வந்து மேல் நோக்கி வரும் அந்த டயஃப்ரம் நல்லா கை வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா மேல் நோக்கி வரும் ஸோ அப்போ என்னாகுது அப்படின்னா டயஃப்ரம் வந்து கண்ட்ராக்ட் அண்ட் த ஷேப் ஆஃப் ஃப்ளாட்டன் பொசிஷனாக இருக்குது நார்மலாக டயஃபரமோட பொசிஷன் என்னன்னா டோம் ஷேப்டு பொசிஷன் சொல்லுவாங்க ஓகே ஸோ இன் இன்ஸ்பிரேஷன் அப்போ டயஃப்ரம் என்னவாக மாறுது கண்ட்ராக்ட் அண்ட் ஃப்ளாட்டன்ஸாக மாறுது ஓகே ஸோ நெக்ஸ்ட் இந்த டைமிங்கில் இந்த இன்ஸ்பிரேஷனுக்கு இன்வால்வ் ஆகுற மசல்ஸ் பேர் என்ன அப்படின்னா எக்ஸ்டர்னல் இன்டர் கோஸ்டல் மசில்ஸ் ஸோ எக்ஸ்டர்னல் இன்டர் கோஸ்டல் மசல்ஸும் என்ன ஆகுது கண்ட்ராக்ட் ஆகுறாங்க ஓகே அதே நேரத்தில் இப்போ டயஃப்ரம் கண்ட்ராக்ட் ஆகிறதுனால நமக்கு வெட்டிக்கல் வால்யூம் இந்த வால்யூம் ஆஃப் செஸ்ட் கேவிட்டி என்ன இருக்குது மேல் நோக்கி ஆன்டீரியர் போஸ்டின்னா என்ன மேல் நோக்கி ஒரு சரிவாக என்னாகுது அப்படினா அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது ஓகே இந்த எக்ஸ்டர்னல் இன்டர்கோசல் மசில்ஸ் கண்ட்ராக்ட் ஆகுறதுனால ரிப்ஸு ஸ்டென்னு இவங்க எல்லாருமே என்னாகிறாங்க ஃபுல் அந்த செஸ்ட் கேவிட்டியுமே வாலியூம் அப் இன்க்ரீஸஸ் டார்சோ வென்டல் ஆக்சஸ்லாம் என்னாகும் டார்சல்னால் என்னப்பா அந்த ஒரு ஒரு இதை வந்து ஃப்ளாட்டன்ட்டாக நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னா அதனுடைய மேல் பகுதி பகுதிக்கு பேர் தான் டார்சல் ventral ஒரு இதை வந்து நம்ம நிற்க வச்சு பண்ணோம்னா ஒரு இதை பார்க்குறப்ப மேலே வந்து anterior posterior ஓகேவா இப்போ ஒன் அப்படின்னா ஒன் வந்து மேலே இருக்கிற பாட் ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் இதே இது வந்து ஒன்னை கீழே படுக்க வச்சு நம்ம பார்க்குறப்ப அதுக்கு மேலே இருக்கிற பாட் என்னன்னு சொல்லுவோம் டார்சல் அண்ட் வென்ட்ரல் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் யார் யாரெல்லாம் கண்ட்ராக்ட் ஆகுறாங்க டயஃப்ரம் கண்ட்ராக்ட் ஆகுறாங்க எக்ஸ்டர்னல் இன்டர் கோஸ்டல் மசில்ஸ் வந்து கண்ட்ராக்ட் ஆகுது டயஃப்ரம் கண்ட்ராக்ட் ஆகுறதுனால வால்யூம் வெர்டிக்கல் வால்யூம் ஆன்டீரியர் போஸ்டீரியர் ஆக்சிஸில் வால்யூம் வந்து லங்ஸோட வால்யூம் வந்து இன்க்ரீசஸ் ஆகுது அதே டைமிங்கில் ரிப்ஸ் அண்ட் ஸ்டெர்னம் என்னாகுது லிஃப்ட் அப் மேல் நோக்கி வருது எப்படி டார்ஸோ வெண்டல் ஆக்சஸில் மேல் நோக்கி வர்றாங்க ஓகே ஸோ இட்ஸ் ஃபாலோட் பை தொராசிக் வால்யூம் இன்க்ரீசஸ் தொராசிக் வால்யூம்னால் என்ன இந்த செஸ்ட் கேவிட்டியோட வால்யூம் வந்து என்னாகும் இன்க்ரீஸ் ஆகி மேல் நோக்கி தானே வரும் ஏரை உள்ள இருக்கிறப்ப ஓகே பட் ஆனால் ப்ரெஷர் வந்து டிக்ரீசஸ் எப்படி ப்ரெஷர் வந்து டிக்ரீசஸ் அட்மாஸ்பியர் ஏர் கம்பேர் அண்ட் அட்மாஸ்பியரை கம்பேர் பண்ணுறப்ப அந்த ஏர் நம்ம உள்ளே வந்துச்சுன்னா எப்படிப்பா இருக்கும் ப்ரெஷர் அதோடய ப்ரெஷரு அட்மாஸ்பியரை கம்பேர் பண்ணுறப்ப லங்ஸுக்குள்ளே போட்டு இது பண்ணுறப்ப என்ன ஆகுது அதனுடைய ப்ரெஷர் வந்து டிக்ரீசஸ் ஆகுது ஓகே ஸோ இன் திஸ் கண்டிஷன் லங்ஸ் எக்ஸ்பேண்ட் அண்ட் பல்மோனரி வால்யூம் இன்க்ரீஸஸ் லங்ஸ் வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகி பல்மோனரி வால்யூம் இன்க்ரீசஸ் உள்ளே இருக்கிற ப்ரெஷர் எப்படி இருக்கும் இன்ட்ரா பல்மோனரியில் லங்ஸுக்குள்ளே பல்மோனரி வால்யூம் இது வந்து எப்படி இருக்கும் டிக்ரீசஸாக இருக்கும் ஸோ அப்படி டிக்ரீசஸாக இருக்கிறனால தான் என்ன ஆகுது ஏர் மூவ்ஸ் ஃப்ரம் அவுட் சைட் இன் டு த லங்ஸ் வெளியில இருந்து அட்மாஸ்பியர் ஏர் உள்ளே வரணும்னா என்ன ஆகணும் இன்ட்ரா பல்மோனரி ப்ரெஷர் கம்மியாகணும் ஸோ அதே நேரத்தில் லங்ஸ் வந்து எப்படி இருக்கணும் எக்ஸ்பேண்ட் ஆகும் பல்மோனரி வால்யூம் இன்க்ரீசஸ் இருக்கணும் ஸோ இது ரிலீட்ஸ் டூ என்ன ஆகுது தொராசிக் வால்யூம் இன்க்ரீசஸ் அண்ட் தொராசிக் ப்ரெஷர் டிக்ரீசஸ் ஹவ் இட் வில் பி சேஞ்சஸ் டயஃபரம் கண்ட்ராக்ட் ஆகணும் எக்ஸ்டர்னல் இன்டர் கோஸ்டல் மசில்ஸும் கண்ட்ராக்ட் ஆகிறதுனால டயஃப்ரம் கண்ட்ராக்ட் ஆகிறதுனால செஸ் கேவிட்டி எந்த பொசிஷனுக்கு போகுது வெட்டிக்கல் வால்யூமில் ஆன்டீரியர் இருக்கும் எக்ஸ்டர்னல் இன்டர் மசில்ஸ் கண்ட்ராக்ட் கண்டாக் ரிப்ஸ் அண்ட் ஸ்டெர்னம் எப்படி லிஃப்ட் ஒப்ட் ஆகுறாங்க டார்ஸோவென்டல் ஆக்சஸில் இன்க்ரீஸ் ஆகுறாங்க ஓகே ஸோ தீஸ் ஆர் த பா ப்ராசஸ் இன் இன்ஸ்பிரேஷன் உங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க ஸோ இந்த ப்ராசஸ் இது மட்டும் எழுதினாலே இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் டிஃப்ரென்ஷியேஷன் கேட்டாங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் இது மட்டும் எழுதினாலே டூ அண்ட் ஆஃப் மார்க்ஸ் இன்ஸ்பிரேஷனுக்கு நெக்ஸ்ட் எக்ஸ்பிரேஷனுக்கு டூ அண்ட் ஆஃப் மார்க் டோட்டலாக ஃபைவ் மார்க்ஸ் கொடுப்பாங்க ஓகேவா ஓகே எக்ஸ்பைரேஷன் இப்போ இன்ஸ்பிரேஷன் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க அதனுடைய ஆப்போசிட் என்னென்ன நடக்க போதோ இன்ஸ்பிரேஷனுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோமோ அது ஆப்போசிட் தான் எக்ஸ்பிரேஷன் ஸோ எக்ஸ்பைரேஷனில் அதில் என்ன பார்த்தோம் இன்ஸ்பைரேஷனில் மசில்ஸு எக்ஸ்டர்னல் இன்டர் கோஸ்டல் மசில்ஸ் ஸோ இருக்கிற மசில்ஸ் என்னென்னா இன்டர்னல் இன்டர்னல் இன்டர் கோ கோஸ்டல் மசில்ஸ் அண்டர் டயஃப்ரம் இவங்க எப்படி ஆகுறாங்க இன்ஸ்பெரேஷன்லாம் கண்ட்ராக்ட் ஆவாங்க இங்கே எக்ஸ்பைரேஷனில் என்ன ஆகுறாங்க ரிலாக்ஸ் ஆகுறாங்க ஸோ தொராக்ஸ் வந்து நார்மலாக நம்ம நார்மல் ரீஜியனுக்கு தொராக்ஸ் வந்துடுது ஓகே ஸோ தொராக்ஸோட வால்யூம் வால்யூம் வந்து டிக்ரீசஸ் ஆகிரும் உள்ளே இருக்கிற ப்ரெஷரும் பல்முனரி வால்யூம் ஆல்ஸோ எப்படி இருக்கும் எஸ் டிக்ரீசஸ் ஸோ ஏர் மூவ்ஸ் அவுட் ஸோ டூரிங் அ ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸ்பைரேஷன் நல்லா மூச்சை இழுத்து விட்டோம்னா எப்படி இருக்கும்பா அப்டாமினல் மசில்ஸ் அண்ட் இன்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் ஆல்சோ கண்ட்ராக்ட் டூரிங் நல்ல ஃபோர்ஸிபிள் எக்ஸ்பிரேஷன் பண்ணுறப்ப என்னாகுது அப்படின்னா வயிறு பகுதி மசில்ஸு நெக்ஸ்ட் வந்து ஆல்ரெடி இருக்கிற இன்டர் கோ இன்டர்னல் இன்ஸ்பிரேஷனுக்கு ஹெல்ப் பண்ண பார்த்திங்களா இன்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் கூட என்ன ஆகும் அப்படின்னா கண்ட்ராக்ட் ஆகும் ஸோ அது மூலமாக தான் என்னாகுது அப்படின்னா ஏர் வந்து ஈஸியாக வெளியில் எக்ஸேல்ட் ஆயிடும் பார்த்தீங்கன்னா தெரியும் ரிப்கேஜ் ரிப்கேஜோட ப்ரொ பொசிஜரை பாருங்கள் ரிப்கேஜ் வந்து எப்படி இருக்கும்

இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம்னா என்ன எக்ஸ்பைரேட்டரி ரிசர்வ் வால்யூம்னா என்ன ஆர்வினா என்ன ஐசினால் என்ன இன்ஸ்பைரேட்ரி கெப்பாசிட்டி எக்ஸ்பிரேட்ரி கெப்பாசிட்டி அதுக்கப்புறம் டோட்டல் ஃபங்க்ஷனல் ரிசர்வல் கெப்பாசிட்டி வைட்டல் கெப்பாசிட்டி விசி டோட்டல் லங் கெப்பாசிட்டி ஒருத்தவங்களுடைய லங்ஸோட ஏஜ் அவங்களுக்கு வந்து இன்ஸ்பைரேஷன் எக்ஸ்பிரேஷன்ஸ் எப்படி இருக்குது அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுற மீட்டர் பேர் என்ன அப்படின்னா ஸ்பைரோமீட்டர் இந்த ஸ்லைட்ஸ் இந்த கொஷின்ஸோட எண்டிங்கில் நான் ஸ்பைரோமீட்டரோட பிக்சர்ஸ் போட்டிருப்பேன் ஓகே நல்லா ஊதுனோம்னா நம்மளுடைய அது வந்து அந்த பால்ஸோட மூமெண்ட்ஸை வச்சு என்ன பண்ணுவாங்க நம்மளுடைய லங்ஸோட ஏஜை வந்து மெஷர் பண்ணும் இது ஓகே ஸோ இந்த லங் இந்த சிகரெட் ஸ்மோக்கிங் அந்த மாதிரி பர்சன்குலாம் என்ன ஆகாது அப்படின்னா இந்த ஒவ்வொரு இந்த இன்ஸ்பிரேட்ரி எக்ஸ்பிரேட்ரியோட ரேஷியோ வந்து கம்மியாக இருக்கும் ஓகே ஸோ இதில் நம்ம வந்து நல்ல அந்த வால்யூம்ஸை நல்லா மனப்பான பண்ணணும் வாட் இஸ் த டேர்ம் ஆஃப் தீஸ் ஈச் அண்ட் எவ்ரி வால்யூம்ஸ் அந்த டேர்ம்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் இதில் ஒரு ஃபார்முலா இருக்குது அந்த ஃபார்முலா மட்டும் படிச்சோம்னா என்ன ஆயிடும் ஈஸியாக அந்த சம்ஸை வந்து போட்டுடலாம் நான் சொல்ல சொல்ல நீங்கள் ஒவ்வொரு ஸ்லைட்ஸில் என்னென்ன இருக்கோ அது அப்படியே கரெக்டாக எழுதிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேவா ஓகே டைடல் வால்யூம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு நார்மல் ரெஸ்பிரேஷன் நம்ம இப்போ நார்மலாக இருக்கோம் நம்ம நார்மலாக இருக்கிறப்ப எவ்வளோ ஏரை வந்து இன்ஸ்பைட் பண்ணுறோம் அண்ட் எக்ஸ்பைட் பண்ணுறோம் அதுதான் என்னது டைடல் வால்யூம் வாட் இஸ் டைடல் வால்யூம் வால்யூம் ஆஃப் ஏர் இன்ஸ்பயர்ட் அண்ட் எக்ஸ்பைர்ட் டூரிங் ஏ நார்மல் ரெஸ்பிரேஷன் ஒரு ஆவரேஜாக பெர் மினிட்ல நம்மளால் எவ்வளோ பண்ண முடியும் அப்படின்னா இட்ஸ் அபவுட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் டோட்டலாக பெர் மினிட்ல ரெண்டையுமே சேர்த்து இன்ஸ்பைரேஷன் எக்ஸ்பைரேஷன் சிக்ஸ் தௌசண்ட் டு எயிட் தௌசண்ட் ஓகே வாட் டஸ் இன்ஸ்பைரேட்டரி ரிசர்வ் வால்யூம் இப்போ வந்து நம்ம அடிஷ்னல் ஒரு இன்ஸ்பையராக ஃபோர்ஸ்பிள் இன்ஸ்பிரேஷன் எல்லாம் மூச்சை இழுத்து வாங்குங்க அப்படின்னு சொல்லுவோம் இழுத்து செய்யுங்க இழுங்க இழுங்க அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஒரு ஃபோர்ஸ்பிள் இன்ஸ்பிரேஷன் பண்ணுறது தான் என்னது அப்படின்னா இன்ஸ்பைர் ரிசர்வ் வால்யூம் அப்போ என்னாகுது அடிஷ்னல் வால்யூம் ஆஃப் ஏர் நார்மல் ஏரை காட்டிலேயே ஆகுது அடிஷ்னல் வால்யூம் ஆஃப் ஏர் வந்து என்னாகுது இன்ஸ்பயர் ஆகுது ஸோ அப்படி நம்ம இன்ஸ்பயர் பண்ணுறப்ப நம்மளால் எவ்வளோ பண்ண முடியும் அப்படின்னா நார்மலாக டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ தௌசண்ட் எம்எல் இது மட்டும் டேர்ம்ஸை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே இப்போ இஆர்வி ஐஆர்வியில் என்ன சொன்னோம் ஃபோர்சுபிள் இன்ஸ்பிரேஷன் சொன்னோம் அதே போல் ஏரை விடுவோம்ல ஃபோர்சுபிள் இன்ஸ்பைரேஷன் பண்ணிவிட்டு இட்ஸ் ஃபாலோட் பை அடிஷ்னல் ஏரு ஃபோர்சுபிள் எக்ஸ்பைரேஷன் பண்ணுவோம் ஸோ எக்ஸ்பைரேஷன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா தௌசண்ட்லேருந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் எம்எல் தான் ஆனால் நம்ம இன்ஸ்பைர் பண்ணது டூ தௌசண்ட் ஃபை டூ தௌசண்ட்லேருந்து த்ரீ தௌசண்ட் வரைக்கும் இன்ஸ்பைர் பண்ணோம் ஆனால் எக்ஸ்பைர் அடிஷ்னல் எக்ஸ்பைரேஷன் எவ்வளோவாக இருக்குது தௌசண்ட் டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் எம்எல் ஓகே

ஓகே ஐயாவி பண்ணுறப்ப ஓகே ஐஆர்வினா இன்ஸ்பிரேட்ரி ரிசர்வ் வால்யூம் இஆர்வினா எக்ஸ்பைரேட்டரி ரிசர்வ் வால்யூம் எக்ஸ்பைரேஷன் பண்ணுறப்ப நம்மளால் என்ன பண்ண முடியல ஃபுல் கேஸஸையும் எக்ஸ்பேர் பண்ண முடியல எவ்வளோ அளவுக்கு ஃபோசிபிள் இன்ஸ்பைரேஷன் பண்ணுறமோ அதே மாதிரி ஃபோசபிள் எஸ்பைரேஷன் ஃபுல்லாக பண்ண முடியல ஸோ அந்த ரிமைனிங் ஆஃப் த ஏர் வால்யூம் ஆஃப் ஏர் வந்து லங்ஸில் இருக்கிறதுக்கு பேர் தான் எனது ரெசிடுவல் வால்யூம் கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் இந்த நாலு டர்ம்ஸு அதனுடைய வால்யூம்ஸை தயவு செய்து ஒரு ஃபார்ம் எழுதுங்க ஓகே நோட் எடுத்து எழுத ஆரம்பிங்க நெக்ஸ்ட் இஸ் இன்ஸ்பீரேட்ரி கெப்பாசிட்டி இஸ் அ டோட்டல் வால்யூம் ஆஃப் ஏர் ஆஃப்டர் நார்மல் ரெஸ்பிரேஷன் டிவியை ஐஆர்வி ஆட் பண்ணால் தான் எனது இன்ஸ்பீரேஸ்ட்ரி கெப்பாசிட்டி ஒரு பர்சனுக்கு இன்ஸ்பிரேஷனில் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது என்ன பண்ணணும் டோட்டல் வால்யூம் டோட்டல் வால்யூமே சாரி டைடல் வால்யூம் டைடல் வால்யூம்னா என்னப்பா சொன்னோம் நார்மல் இன்ஸ்பயர் அண்ட் எக்ஸ்பியரோடைய வேல்யூவையும் ஃபோர்சபிளாக நம்ம பண்ணுறோம் பார்த்தீங்களா இன்ஸ்பிரேஷனு அது ரெண்டே ஆட் பண்ணோம்னா நமக்கு த்ரீ தௌசண்ட்லேருந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் வந்துச்சுன்னா அவங்க அதுதான் என்னது எனது கெப்பாசிட்டி நெக்ஸ்ட் இஸ் எக்ஸ்பெரேட்ரி கெப்பாசிட்டி நெக்ஸ்ட் இஸ் எக்ஸ்பெரேட்ரி கெப்பாசிட்டி அப்போ எக்ஸ்பிரேட்ரி கெப்பாசிட்டின்னா என்னது டைடல் வால்யூம் ப்ளஸ் இஆர்வி நம்ம நார்மலாக ரெஸ்பயர் பண்ணுறோம் அதுவும் ப்ளஸ் வந்து என்னது அடிஷ்னல் ஃபோர்சுபிள் எக்ஸ்பெரேஷன் ரெண்டே ஆட் பண்ணால் தான் வர வேல்யூ தான் எனது எக்ஸ்பைரேட்ரி கெப்பாசிட்டி Next is functional residual capacity. ஸோ எக்ஸ்பைரேட்டரி கெப்பாசிட்டியும் ப்ளஸ் ரெசிடல் வால்யூம் அப்போ எக்ஸ்பெரேட்ரி கெப்பாசிட்டிங்கிறது நம்ம நல்லா எக்ஸ்பைர் அடிஷ்னல் வால்யூம் ஆஃப் ஏர் வந்து என்ன பண்ணுறோம் எக்ஸ்பெரேஷன் பண்ணுறோம் ரெசிடியுவல் வால்யூங்கிறது என்னது அந்த எக்ஸ்பெரேஷன் பண்ணுறப்ப ரிமைனிங் ஏர் வந்து என்ன இருக்கும் கொஞ்சோண்டு லங்ஸுக்குள்ள இருக்கும் ஸோ அப்போ அடி அப்போ தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம்னா ரெண்டே என்ன பண்ணிடலாம் ஃபோர்ஸிபிள் எக்ஸ்பைரேஷனில் எவ்வளோ வந்து வெளியில் போகுதுங்கிறது ஐடென்டிஃபை பண்ணிடலாம் தட் இஸ் கால்ட்ஸ் த ஃபங்க்ஷனல் ரெசிடுவல் வால்யூ ஓகே நவு வி அண்டர்ஸ்டாண்ட் த டோட்டல் வைட்டல் கெப்பாசிட்டி ஆஃப் லங்ஸு ஸோ ஒரு ஒரு தொங்களுடைய லங்ஸோடைய கெப்பாசிட்டி எவ்வளோ இதாகும் அப்படின்னு சொல்லி நம்ம வைட்டல் கெப்பாசிட்டி பார்க்கணுன்னா அவங்க நல்ல நார்மல் ப்ரீத்திங் எடுத்துக்கணும் அதுதான் டைடல் வால்யூம் ப்ளஸ் வந்து இன்ஸ்பிரேஷன் நல்ல அடிஷ்னல் ஃபோர்சிபிள் இன்ஸ்பிரேஷன் ப்ளஸ் போஸ் ஃபோர்ஸிபிள் எக்ஸ்பைரேஷன் இது த்ரீயையும் மூணு வேலையையும் என்ன பண்ணுறோம் ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ வால்யூம் தான் என்னது இட்ஸ் அ வைட்டல் கெப்பாசிட்டி அது நார்மலாக த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல்லேருந்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் வரைக்கும் இருந்துச்சுன்னா அது நார்மல் லங்ஸ் வைட்டல் கெப்பாசிட்டி நெக்ஸ்ட்டு டோட்டல் லங்ஸ் கெப்பாசிட்டி ஸோ லங்ஸோட கெப்பாசிட்டினா ரெசிபல் வால்யூம் அண்டு எக்ஸ்பரேட்ரி அடிஷ்னல் ஃபோர்ஸ்பிள் வால்யூம் டைடல் வால்யூம் இன்ஸ்பெரேட்ரி வால்யூம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு வர்றது தான் என்னது இஸ் அ டோட்டல் லங் கெப்பாசிட்டி அது மினிமம் எவ்வளோ இருக்கணும் ஃபைவ் தௌசண்ட் டு சிக்ஸ் தௌசண்ட் எம்எல் இருந்துச்சு அப்படின்னா லங்ஸோட கெப்பாசிட்டி ஸ்ட்ராங் இதை விட குறைஞ்சிச்சின்னா லங்ஸோட ஏஜ் வந்து என்ன ஆகிட்டே இருக்கு குறஞ்சிட்டே இருக்குது அதனால அதனுடைய அதனுடைய ஏஜஸ் லங்ஸோட ஏஜ் வந்து கம்மியாகிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஓகே திஸ் இஸ் இம்பார்ட்டண்ட் டூ மார்க் கொஷின்மா டெட் ஸ்பேஸ் தான் என்னென்னு கேட்பாங்க புக் பேக் கொஷின் ஆல்சோ அதாவது ரெஸ்பிரேட்டர் ட்ராக் வழியா நாஸ்ட்ரல்ஸ்லேருந்து என்ன பண்ணுவோம் டர்மினல் பிராங்கே வழியாக ஏர் வந்து உள்ளே போகும் ஆனால் இந்த ஏர் வந்து எதில் இன்வால்வ் ஆகாது அப்படின்னா கேசியஸ் எக்ஸ்சேஞ்சில் இன்வால்வ் ஆகாத அந்த ஏருக்கு பேர் தான் என்னது டெட் ஸ்பேஸ் ஸோ எவ்வளோ வால்யூம் வந்து டெட் வால்யூம் இருக்கும் அப்படின்னா ஸோ ஒன் ஃபிஃப்டி எம்எல்

பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஸ்பைரோமீட்டர் இந்த ஸ்பைரோமீட்டரை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம் லங்ஸோட வைட்டல் கெப்பாசிட்டி இந்த ஆர்வி இஆர்வி ஐஆர்வி டோட்டல் லங் கெப்பாசிட்டி ஃபங்க்ஷனல் ரெசிடல் கெப்பாசிட்டிலாம் கண்டுபிடிப்போம் ஓகே வாட் இஸ் ரெஸ்பிரேட்ரி சைக்கிள் இன்ஸ்பிரேஷனும் எக்ஸ்பைரேஷன் தான் என்னது ரெஸ்பிரேட்ரி சைக்கிள் ஒரு நார்மலான ஒரு ப்ரீத்திங் ரேட்டு எவ்வளோ ஒரு ரெஸ்பிரேட்ரி சார் டுவ ஒரு மின ஒன் மினிட் எத்தனை தடவை நம்ம மூச்சுடுவோம் டுவெல் டு சிக்ஸ்டீன் டைம்ஸ் ஓகே ஸோ வாட் இஸ் அ நேம் ஆஃப் த மெஷின் டு மெஷர் த ரெஸ்பிரேட்டரி ரேட் இதான் என்னது ஸ்பைரோ மீட்டர் இந்த பால் மாதிரி இருக்கும் அது ஊதுவாங்க ஊதுகிறப்ப என்னாகும் அப்படின்னா ஒவ்வொரு பாலும் மேலே போயிட்டு வரணும் ஸோ மேலே வந்துச்சு அப்படின்னா அது நம்மளுடைய லங்ஸ் வந்து கெப்பாசிட்டி இருக்கும் இது வந்து ஸ்மோக்கிங் பீப்புளுக்கு நகரவே நகராது ஏன்னா லங்ஸோட ஏஜ் வந்து அந்த அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் லங்ஸோட லங் கெப்பாசிட்டி டோட்டல் லங் கெப்பாசிட்டி லங்ஸ்க்கு ஏஜ் டிட்டர்மைன் பண்ணலாம் ஓகேவா கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டண்ட் த்ரீ மார்க் த்ரீ மார்க் கொஷின் ஆர் சம்டைம்ஸ் வந்து ஃபைவ் மார்க் கொஸ்டினில் கேட்குறாங்க ஸோ எல்லாத்துக்கும் கால்குலேஷனை தயவுசெய்து நாலு டேர்ம்ஸ் எழுதுங்க நாலு டேர்ம்ஸ்க்கு அப்புறம் ஃபார்ம்லாம் எழுதுனீங்கன்னா உங்களுக்கே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும் தேங்க் யூ